நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று எண்பத்து மூன்று இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்று டைம்ஸ் நவ் கணிப்பு தெரிவித்துள்ளது அதேவேளையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என கணித்துள்ளது இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்து டைம்ஸ் நவ் மற்றும் இணைந்து நாடு முழுவதும் பதினேழாயிரம் பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது இதன் முடிவில் மொத்தம் உள்ள ஐநூற்று நாற்பத்து மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று எண்பத்து மூன்று இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நூற்று முப்பத்து ஐந்து இடங்களிலும் இதர கட்சிகள் நூற்று இருபத்தைந்து இடங்களிலும் வெற்றி பெறும் என குறிப்பிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினான்கில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து வாக்கு விழுக்காடு எதிர்வரும் தேர்தலில் நாற்பது புள்ளி ஒன்று விழுக்காடாக அதிகரிக்கும் என்றும் காங்கிரசின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வாக்கு வங்கி இருபத்து மூன்று இருந்து முப்பது புள்ளி ஆறு விழுக்காடாக அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது மாநில வாரியாக பார்த்தால் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முப்பத்து நான்கு இடங்களில் வெற்றி பெறும் எனவும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஐந்து இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது அத்துடன் திமுக கூட்டணிக்கு ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்யம் விழுக்காடு வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்து ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் பிற தென் மாநிலங்களான கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு பதினாறு இடங்களும் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு மூன்று இடங்களும் பாஜகவுக்கு ஒரு இடமும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கர்நாடகாவில் பாஜகவுக்கு பதினைந்து தொகுதிகளும் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா ஜனதாதள கூட்டணிக்கு பதிமூன்று தொகுதிகளும் கிடைக்கும் என தெரிவித்துள்ளது ஆந்திராவில் ஜெகன்மோகனின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி இருபத்தி இரண்டு இடங்களையும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மூன்று இடங்களையும் கைப்பற்றும் என்றும் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவின் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி பதிமூன்று தொகுதிகளையும் பாஜகவுக்கு இரண்டு தொகுதியும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு தொகுதியும் பிற கட்சிக்கு ஒரு தொகுதியும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக டைம்ஸ் நோவ் மற்றும் விஎம்ஆர் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது